Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா SOI Model of Intelligence, அதாவது Structure of Intellect, SOI Model of Intelligence. இத ப்ரப்போஸ் பண்ணது யாரு அப்படினா JP Guilford. இப்போ இவங்கள பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தறலாம். இவங்களோட ফুল நேம் என்ன? ஜாய் பவுல் கில்ஃபோர்ட். இவங்க ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவங்க எதில வர்க் பண்ணிருப்பாங்க அப்படினா இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இந்த ரெண்டுலயும் இவங்க டெவலப் பண்ணதா என்ன அப்படினா the Structure of Intelligence SOI Model. In the theory, intelligence is a single factor, single general ability, many different types of skills. People think, problem solve, new ideas create. Divergent thinking. This is simple introduction. Next theory. Okay friends, now SOI Model of Intelligence apna enna paapom. Idu develop pannadhu yaara apna JB Guilford. Ivanga enna solliranga apna human intelligence apdingiradhu nariya different types of skills ability ala melana oru vishayam. Idhula vandu ivanga oru moonu parts ah pirichirpaanga. Easyana concept da operation, contents and products. Operation apdingiradhu enna na what we do, namma enna pandrom. Contents apdingiradhu namma enna think pandrom, what we think about. Idhe product apdingiradhu namma enna create pandrom, what we create. இதெல்லாம் பத்தி நம்ம உள்ள கிளியரா பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இவங்க வந்து ஒரு 150 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லிருப்பாங்க. இது என்ன நமக்கு சொல்லுது அப்படினா இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் விஷயத்தால சிங்கிள் திங்கால மேடான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து many different skills ஆல மேடான ஒரு விஷயம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க. இந்த மாடல் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படினா டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படினா students கிட்ட ஒரு specific ஆன ஒரு abilities இருக்கும். அதை improve பண்றதுக்கு வந்து இது வந்து help பண்ணும். Okay friends, theory குள்ள போலாம். இப்போ இந்த diagram பாருங்க, ஆல்ரெடி பார்த்ததுதான். SOI Model of Intelligenceல மூணு parts ஆ சொல்லிருப்பாங்க. Operations, content and products. Operationங்கிறது நம்ம என்ன செய்றோம், contents அப்படிங்கிறது என்ன think பண்றோம், products அப்படிங்கிறது என்ன create பண்றோம். Okay friends, first operation enna paranga. Simple operation na enna apna operations are the mental activities we perform to process information. Or information na process பண்றதுக்கு நம்ம எப்படி perform பண்றோம், இதுதான் just operation. இதுல வந்து ஒரு 5 types சொல்லிருப்பாங்க. Cognition, memory, divergent thinking and evaluation. இப்போ இத பத்தி clear-ஆ பார்த்தறலாம். First cognition என்னன்னு பாப்போம். Cognition அப்படினாலே என்னன்னா அறிவு சார்ந்த விஷயம், அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் லேர்னிங் நியூ இன்ஃபர்மேஷன். ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி வந்து லேர்ன் பண்றோம், எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் காக்னிஷன். அது அறிவு சார்ந்த விஷயம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ரீடிங் எ ஸ்டோரி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் மீனிங். ஒரு ஸ்டோரியை ரீட் பண்ணி அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அதோட மீனிங் அப்படிங்கிறது தான் என்னன்னா காக்னிஷன். செகண்ட் பாருங்க, மெமரி. மெமரினா ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ரிமெம்பர் பண்றது. நம்மளுக்கு தேவைப்படுறப்போ ரிமெம்பர் பண்ணி நம்ம அதை இது பண்றது. ரிமெம்பரிங் அண்ட் ரீகாலிங் இன்ஃபர்மேஷன் வென் நீடட், தேவைப்படும் போது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம ரிமெம்பரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே, நம்மளோட ஃப்ரெண்டு பர்த்டே எப்போ அப்படிங்கிறது டக்குன்னு ரிமெம்பர் பண்ணி சொல்கிறது. ஆல்ரெடி ஸ்டோரான விஷயந்தான். இதுதான் என்ன அப்படின்னா மெமரி. நெக்ஸ்ட் பாருங்கள், டைவர்ஜென்ட் திங்கிங். டைவர்ஜென்ட் திங்கிங்னா என்னென்னு பார்ப்போம். கம்மிங் அப் வித் மெனி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஆர் சொல்யூஷன்ஸ். டக்குன்னு நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியா சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தோன்றதா என்னென்னா டைவர்ஜென்ட் திங்கிங். எக்ஸாம்பிள் பாருங்கள், திங்கிங் ஆஃப் மல்டிபிள் யூஸ் ஆஃப் அண்ட் ஓல்டு பாட்டில். இப்போ ஏதோ ஒரு ஓல்டு பாட்டிலை வச்சு நம்ம எப்படி அதோட மல்டிபிள் யூஸ், அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டக்குன்னு நம்ம திங்க் பண்ணுறது தான் என்னென்னா டைவர்ஜென்ட் திங்கிங். இதுவே கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படிங்கிறது என்னென்னா ஃபைண்டிங் த பெஸ்ட் ஆர் கரெக்ட் ஆன்சர். இது ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு பெஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர் நம்ம டக்குன்னு ஃபைண்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், சால்விங் எ மேக்ஸ் ப்ராப்ளம் வித் கரெக்ட் சொல்யூஷன், வித் ஒன் கரெக்ட் சொல்யூஷன். ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து கரெக்ட் சொல்யூஷனோட சால்வ் பண்ணுறது என்னென்னா கன்வர்ஜென்ட் திங்கிங். எவல்யூவேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜிங் வெதர் சம்திங் இஸ் கரெக்டாக ஆர் வேல்யூபிள். ஏதோ ஒன்று ஜட்ஜ் பண்ணும், இது கரெக்டாக இது வேல்யூபிளா அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்களேன், டிசைடிங் இஃப் அன் ஆன்சர் ஆன் அ டெஸ்ட் இஸ் ரைட் ஆர் ராங். இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ரைட்டாக ராங்கா அப்படின்னு டிசைன் பண்ணுறது, ஜட்ஜ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா எவல்யூஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டென்ட்னா என்னென்னு பார்ப்போம். கண்டென்ட் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாட் வி திங்க் அபவுட், அதை பற்றி நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கண்டென்ட்ஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வி ஹேண்டில் வைல் திங்கிங். நம்ம திங்க் பண்ணும்போது ஒரு டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இதுதான் கண்டென்ட். இதில் ஒரு 5 டைப்ஸ் சொல்லியிருப்பாங்க. விஷுவல், சிம்பாலிக், செமான்டிக், பிஹேவியர் அண்ட் ஆடிட்டரி. இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷுவல்னால் என்னென்னு பார்த்துடலாம். இன்ஃபர்மேஷன் தட் இஸ் விஷுவல் ஆர் ஃபிசிக்கல், லைக் ஷேப்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோ அல்லனா ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸோ ஏதோ ஒன்று, அதை பார்த்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் விஷுவலாக நம்ம பார்த்து நம்ம கேதர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னா விஷுவல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஐடென்டிஃபைங் எ ட்ரையாங்கிள் இஸ் அ பிக்சர். அதாவது ஒரு triangle ஐடென்டிஃபை பண்ணி இது ஒரு picture அப்படினு ஐடென்டிஃபை பண்ணுது visually நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்றது இதுவே symbolic அப்படிங்கிறது என்னன்னா information in the form of symbols symbol அந்த symbol formula இருக்கும் like numbers or letters இது ஒரு symbol formula இருக்கும் அதை நம்ம வந்து think பண்ணி நம்ம வந்து என்ன பண்றது அப்படினா ஐடென்டிஃபை பண்றது எக்ஸாம்பிள் பாருங்க solving an equation with numbers and signs ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்றோம் அது எல்லாம் எப்படி அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா symbols ஆல இருக்கும் numbers and signs ஆல இருக்கும் இதுதான் symbolic Semantic அப்படிங்கிறது என்னன்னா information இருக்கும் அது எதால மேட் ஆயிருக்கும்னா words எல்லாம் மீனிங்கால மேட் ஆயிருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க reading the meaning of paragraph ஒரு paragraph ரீட் பண்றோம் அப்ப அதுல என்னலாம் இருக்கும் words எல்லாம் ஒரு மீனிங் இருக்கும் அத நம்ம ரீட் பண்ணி understand பண்றதா என்ன அப்படினா semantic behavioralனா என்னன்னு பாப்போம் behavioral is an information about people's action or emotion ஒரு peopleோட action emotion இத நாம வந்து பார்த்து think பண்ணி நம்ம வந்து understand பண்றதா என்ன அப்படினா behavioral இப்போ இதோட எக்ஸாம்பிள் பாருங்க understanding someone is sad from their facial expression இப்போ அவங்களோட facial expression-அ வச்சு அவங்க வந்து sad-ஆ இருக்காங்கங்கறதை understand பண்றோம் some அது ஒரு behavior அதாவது அவங்களோட facial expression அந்த behavior-அ வச்சு நம்ம identify பண்றோம் So இது வந்து behavioral னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து auditory auditoryனா என்ன அப்படினா information is the form of sounds or spoken language information இருக்கும் அது என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படினா ஒன்னு சவுண்டா இருக்கும் அல்லனா வந்து spoken language நம்ம பேசுறது மூலமா வந்து அந்த information-ஐ நம்ம think பண்ணி identify பண்ணிரலாம் எக்ஸாம்பிள் பாருங்க following spoken instruction in the classroom ஒரு கிளாஸ் ரூம்ல spoken instructions இருக்கும் அத follow பண்றது இதுதான் என்னன்னா auditory so nameல இருக்கு visually பார்க்கிறது மூலமா symbolicனா symbols மூலமா understand பண்றது semanticனா word எல்லாம் meaning மூலமா understand பண்றது behaviorல அப்படினா peopleோட action எல்லாம் emotions வச்சு நம்ம understand பண்றது இதுவே auditory அப்படினா sound எல்லாம் spoken language வச்சு நம்ம understand பண்றது இதுதான் வந்து content ஏதோ ஒரு விஷயத்தை types of information நம்ம வந்து think பண்ணும்போது எந்த அளவுக்கு handle பண்றோம் அப்படிங்கறது தான் என்னன்னா contents Next பாருங்க product product அப்படிங்கிறது சிம்பிளா என்ன ஒரு ரிசல்ட் இல்லனா ஒரு அவுட்கம் நம்மளோட திங்கிங்க்கு ஒரு ரிசல்ட் இல்லனா ஒரு அவுட்கம் கொடுக்கிறது தான் என்னன்னா product இதுல வந்து 6 டைப்ஸ் சொல்லிருப்பாங்க யூனிட்ஸ் கிளாसेस ரிலேஷன்ஸ் systems transformation and implications இத பார்த்தலாம் இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் யூனிட் அப்படினாலே தெரியும் யூனிட்னால என்ன single piece of information ஏதோ ஒரு சின்ன ஒரு single piece of information தான் என்னன்னா யூனிட்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க knowing the capital of India is New Delhi ஒரு சின்ன information single piece of information இதுதான் என்னன்னா யூனிட்ஸ் Next வந்து classes classes அப்படிங்கிறது என்னன்னா ஒரு related items நம்ம ஒரு குரூப்பாவோ ஒரு கேட்டகரியாவோ வந்து பிரிக்கிறது தான் என்னன்னா classes இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க grouping of animals as mammals bats and reptiles animals வந்து நம்ம group பண்றோம் இது mammals இது bats reptiles அப்படிங்கிற மாதிரி group பண்றது ஒரு related items-அ group பண்றது அல்ல categorize-ஆ பிரிக்கிறது தான் என்னன்னா classes relationsனா என்னன்னு பாருங்க understanding connections between things ஏதோ ஒரு விஷயத்துக்கு இடையில இருக்கக்கூடிய connections-அ நம்ம வந்து understand பண்றது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க knowing that bicycle is slower than car காரை விட பைசைக்கிள் ஸ்லோ அப்படிங்கற அந்த கனெக்ஷனை நம்ம வந்து understand பண்றது தான் என்ன அப்படினா relations எல்லாமே நேம்ல இருக்கும் Then பாருங்க fourth one system system அப்படிங்கிறது என்னன்னா organized set of related items நம்ம organize பண்ணி எடுக்கிறது தான் என்னன்னா system இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க understanding how the solar system works ஒரு solar system எப்படி work ஆகுது அப்படிங்கறதை நம்ம வந்து understand பண்றது so set of related items organize பண்றது தான் என்னன்னா system transformation என்னன்னு பாருங்க creating new ideas or solutions ஏதோ ஒரு ஐடியாஸ் புது ஐடியாஸை வந்து create பண்றது ஒரு solutions-அ create பண்றது தான் என்னன்னா transformation எக்ஸாம்பிள் பாருங்க ரைட்டிங் a poem from the given topic ஒரு given topicல வச்சு நாம வந்து ஒரு poem-ஐ ரைட் பண்றது தான் அப்ப நம்ம ஒரு புதுசா நம்ம ஒன்னு கிரியேட் பண்றோம் சோ இதுதான் என்னன்னா transformations sixth one பாருங்க implication predicting or guessing future results நம்ம வந்து guess பண்றது தான் என்னன்னா implications example predicting rain by observing the dark clouds-அ வச்சு நம்ம rain வரும் அப்படிங்கறதை வந்து நம்ம என்ன பண்றோம் guess பண்றோம் இதுதான் என்னன்னா implications இந்த ஆறு டாபிக் யூனிட்ஸ் கிளாसेस ரிலேஷன்ஸ் சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஆறு தான் அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ்ல சொல்லிருக்க கூடிய விஷயங்கள் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமே நம்ம வந்து பிராக்டீஸ் क्वेश्चन பார்க்கலாம் which of the following is not a dimension of Guilford's structure of intellect அவங்க சொல்லாத விஷயம் அவங்க மூணு சொல்லிருப்பாங்க என்னது ஆபரேஷன் content and products சோ அவங்க சொல்லாத context செகண்ட் क्वेश्चन பாருங்க who proposed the structure of intellect theory யாரு ஜேபி Guilford Third question பாருங்க which of the following is an example of content in the Guilford theory contentல அவங்க என்னெல்லாம் சொல்லிருப்பாங்க visual auditory semantic behavioral இப்படி எல்லாம் சொல்லிருப்பாங்க so visual and auditory information இந்த தியரி கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனா கீழ கமெண்ட்ஸ்ல கேளுங்க சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க friends-க்கு ஷேர் பண்ணுங்க Thank you friends